வெல்கம் டு லைஃப் ஆஃப் தனவன் சித்து. நாம எல்லாருமே லைஃப்ல ஒரு டைம் ஆகுது பார்லஜி பிஸ்கட் சாப்பிட்ருக்கோம். அதே மாதிரி நானும் என்னோட ஈவினிங் ஸ்நாக் டைம்ல பார்லஜி பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கும் போது அதை பத்தின இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் நானும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். நம்பர் ஒன், நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பிஸ்கட்டை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்றத நம்மள எத்தனை பேத்துக்கு தெரியும்? அதாவது 1939ல இருந்து இந்தியாவில் இந்த பிஸ்கட்ஸை மேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் டூ, 80s காலகட்டத்தில் இந்த பிஸ்கட்டை பார்லே குளுக்கோன் தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பின்னாடி இந்த குளுக்கோன்றத பார்லே ஜி அப்படின்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக மாத்திட்டாங்களாம். அடுத்து அவங்களோட எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லையுமே ஜி ஃபார் ஜீனியஸ் அப்படின்னு அவங்க பிராண்டை பிரபலப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் த்ரீ, 2009-10 ஒரு சர்வேல வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் செல்லிங் பிஸ்கட்டா பார்லேஜிய அனௌன்ஸ் பண்ணாங்க. நம்பர் ஃபோர், என்ன மாதிரியே பல பேருக்கு அந்த பிஸ்கட் கவர்ல இருக்கிற பொண்ணு யாருன்னு டவுட் வந்திருக்கும். பல வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தின ரூமரும் வெளிவந்தது. என்ன அப்படின்னா, இந்த போட்டோ நிரு தேஷ்பாண்டே அப்படிங்கிறவங்களோட சின்ன வயசு போட்டோன்னு. ஆனா இத பார்லேஜி கம்பெனியோட ப்ராடக்ட் மேனேஜர் சுத்தமா மறுத்துட்டாரு. ஏன் அப்படின்னா, இது 1960களில் கற்பனையா வரையப்பட்ட ஒரு கதாபாத்திரம்னு சொல்லிட்டாரு. லாஸ்டா ஒரு அமேசிங் ஆன ஃபேக்ட், இவங்களோட மந்த்லி ப்ரொடக்ஷன் 1 பில்லியன். இந்த 1 பில்லியன் பிஸ்கட்ஸ நேரம் அடுக்கிட்டே வந்தா நம்ம பூமியில இருந்து நிலாவையே ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in the next video. Bye-bye.